வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த விளாகில் நேத்தி நேற்று டியூஸ்டேவோட ரொட்டீன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எப்போயுமே டியூஸ்டே வந்து முருகருக்கு விளக்கு போடுவேன் அது இல்லாமல் நேத்தி வந்து வடபழனி முருகன் கோயிலுக்கும் போகணும் அப்படின்னு ஒரு தாட் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்து வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் எப்பயும் போல் டே ரொட்டீன்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா நமக்கு சமைக்கிறது என் மகனுக்கு எக்ஸாம்ஸ் வேறு சிஆர்பி ஸோ அது வேறு போயிட்டுருக்கு ஸோ அவனுக்கு ஸ்கூலில் கூட்டிட்டு போய் கூட்டு வர்றது இந்த ரொட்டீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு நாலரை மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் நாலரை மணிக்கு கிளம்புனா ஒரு மிஞ்சி போனால் ட்ராஃபிக்கே இருந்தால் கூட ஒரு டுவெண்ட்டி ஹாஃப் அன் ஹவர் அதுக்குள்ளே டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைன்னா ஹாஃப் அன் ஹவரில் கோயிலுக்கு ரீச் ஆகிடுவேன் அப்படின்னு பிளான் வச்சுருந்தேன் மழை செம்ம மலை ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் கிட்டே செம்ம மழை பெஞ்சுது ஆஹா மழை இவ்வளோ பெய்யுதே நம்ம எப்படி கோயிலுக்கு போகிறது யோசிச்சுட்டு இருந்தேன் சரி நீ கோயிலுக்கு போகணும் முடிவு பண்ணிட்டோம் என்னவாக இருந்தாலும் கிளம்பலாம் கொஞ்சம் மழை விட்டதுக்கப்புறம் போகலாம் பக்கத்தில் தானே அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் நேரம் கழித்து விட்டுருந்துச்சு நல்லாவே விட்டுருந்துச்சு சரி பரவாயில்லன்னு வண்டி எடுத்தால் அப்படியே ஆறு மாதிரி தண்ணி நிற்கிது ஐயோ ரோ வடபழனி போகிற வரைக்கும் மழை இருக்க போது எப்படி சரி ரோடு வேறு சரி இருக்காது இப்போ மெட்ரோ போட்டுக்கிட்டு இருக்கிறதால இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் மெயின் ரோட் போகிறேன் ஸோ தம்மா மெயின் ரோட்லேருந்து டில் வடபிராணி வரைக்கும் மழையே பெய்யாமல் இருந்திருக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட மட்டும் பெஞ்சிருக்கு அது பெரிய அதிசயமாக எனக்கு தோணுச்சு எப்போயுமே அப்படி இது ஒவ்வொரு இடத்துங்களில் மட்டும் பெய்யும் அதுக்குன்னு அவ்வளோ குட்டியான இடங்களில் அவ்வளோ மழை வருமா கொஞ்சம் கொஞ்சம் பெய்யும் செம மழை செம்மையாக பெஞ்சுது ஆனால் அடுத்த கொஞ்சம் தூரத்தில் மழையே இல்லை அப்படியே அப்புறம் கோயில்கிட்ட ரீச் ஆகிட்டோம் கிட்ட பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் ஸ்ட்ரீட் இருந்தால் முருகர் கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா வாசல்ல ஸ்ட்ரீட் பேர் இருந்துச்சு முருகர் கோயில் ஸ்ட்ரீட்னு இருக்கணும் அம்மன் கோயில் ஸ்ட்ரீட் இருக்குன்னு பார்த்துட்டு பார்த்தா அங்கே பெரியபாளையத்தம்மன் வந்து கோவில் இருக்குது நம்ம முருகர் கோயிலுக்கு உள்ள அந்த பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் கோவில் இருக்குது பெரியபாளையத்தம்மன் அப்படின்னு இருந்துச்சு அங்கேயும் ஃபஸ்ட்டு அங்கே ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் முருகர் கோயிலுக்குள்ளே போக ஆரம்பித்தோம் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டேன் போயிட்டதால் அப்படி இருந்துமே கூட்டம் சரியான கூட்டம் அதுக்கப்புறம் சரி குழந்தைக்கும் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது பரவாயில்ல நம்ம ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு டிக்கெட் எடுத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலான்னு போயிட்டோம் உள்ள போனால் அங்கேயும் அவ்வளோ கூட்டம் செம்ம கூட்டம் ஆனால் கூட்டத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை நமக்கு சஷ்டி கவசம் நம்மளுக்கு தான் யூடியூப்பில் சஷ்டி கவசம் போட்டால் தான் காப்பி ரேட்ஸ் வந்துடுது நம்ம பாடுனாலே நான் வந்து இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மியூசிக்ஸ் போட்டு விட்டுருது இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா நான் சஷ்டி கவசம் பாடி தான் நான் சும்மா சாமி கும்பிடுவேன் இல்லையா அது அப்படியே அப்படியே சும்மா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடிட்டு அப்லோட் பண்ணியிருப்பேன் அதுக்கெல்லாம் வந்து காப்பிரைட்ஸ் வருது அதனால தான் அதுக்கப்புறம் யோசித்தேன் சரி மியூசிக் போட்டுறான் நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றோம் நம்ம வீட்டில் நம்ம சாமி பாடிக்கலாம் பட்டு பாட்டு பா சஷ்டி கவசம் பாடிக்கலாம் யூடியூப்பில் போட்டு போட வேண்டாம் ஓகே மியூசிக் மட்டும் போட்டுடலான்ட்டு மியூசிக் இப்போ போட்டுடுறேன் அப்புறம் கோவிலில் இருக்கிறதால நாங்கள் சசி சசிகலம் பாடிட்டு க்யூவில் நின்னால் கூட ஒன்றுமே கஷ்டமாகவே தெரியல அவ்வளோ பெரிய க்யூ செம்ம கூட்டம் செம்ம கூட்டம் நான் அவ்வளோ சீக்கிரம் போய் எனக்கு அதுவும் ஃபிஃப்டி ருபீஸ் டோக்கனில் போயிட்டு சிறப்பு தரிசனத்துக்கு போயே அவ்வளோ கூட்டம் வெளியில் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா சிறப்பு தரிசனத்துக்கே அவ்வளோ பெரிய இன்னும் ரொம்ப பெரிய க்யூ ஆனால் நல்லா இருந்தது ஒரு மாதிரி டென்ஷனாக இல்லை அதே போல் கோவில்கிட்ட உள்ளே க்யூவில் நின்று போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு திடீர்னு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா யாகம்லாம் வளர்த்து வள்ளி தேவியானோட முருகர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணுறாங்க கரெக்டாக நம்ம கிராஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கரெக்டாக மாங்கல்யம் எடுத்து எல்லாருக்கும் நமஸ்காரமுக்கும் காமிப்பாங்கல்ல வணங்கிக்கிறதுக்கு அந்த மொமெண்ட்டுக்கு நான் அங்கே இருந்தேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் உற்சவரும் வெளியிலேயே வச்சு அலங்கரிச்சு நம்ம அங்கே தான் தேங்காய் உடைச்சிப்போம் இது எல்லாமே முடிச்சுட்டு தான் உள்ளே போய் சாமி கும்பிட்றோம் இது பார்த்திங்கன்னா ஒரு தூணில் வந்து சிறுவாபுரி முருகன் வல்லக்கோட்டை உற்சவர் அங்கே தான் வச்சுருப்பாங்க அவரை சுற்றி இருக்க தூணில் வந்து பார்த்திங்கன்னா வல்லக்கோட்டை முருகன் அப்புறம் மருதமலை முருகர் இவர் சிறுவாபுரி முருகன் எல்லா முருகர்களோட இதுவும் சிற்பமும் அங்கே இருக்குது எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே போல் பிரகாரத்தை சுற்றி மொதல் வந்து திருக்கல்யாணம் பண்ணி வள்ளி தேவியானையோட முருகர் சுற்றி வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் ஒரு தேர்லேயும் முருகர் மட்டும் வச்சு அவரும் சுற்றி வந்தாங்க நான் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் கோவிலுக்குள்ளே இருந்தோம் ஆமாம் ஒன்றரை மணி ரெண்டு ரெண்டவர் கிட்ட கோவிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் கஷ்டமாகவே இல்லை ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டோம் இந்த திருக்கல்யாணம் பார்த்தது அப்புறம் உற்சவர் சுற்றி இருக்கிற அந்த பிரகாரத்தில் அந்த சாமியெல்லாம் சுத் சுற்றி சுற்றி சாமி பொறுமையாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தேர் பவனி இது எல்லாமே பார்த்துட்டு நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அதே போல் பார்த்திங்கன்னா நவராத்திரிக்காக கொலு படிக்கட்டெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்த்துருப்பீங்க நான் அந்த அந்த டைமில் பேச அதை பற்றி பேசாமல் கொஞ்சம் டைம் தள்ளி பேசுகிறேன் ஒரு கோல்டன் கலரில் ஒரு பிக் பார்த்துருப்பீங்க அது பார்த்திங்கன்னா படிக்கட்டை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க நவராத்திரி கொலு வைக்கிறதுக்காக ரொம்ப அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு நேற்று கோவிலுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப 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 பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படியே வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்து வெளியில் வந்துட்டு வர வழியிலே இந்த ஆகாச கருடக்கிழங்கு அது திருஷ்டிக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் சரின்ட்டு அதையும் வாங்கிக்கிட்டு என் பையனை ஏதாவது சாப்பிடப்பானே ஒன்றுமே வேண்டாமல் நம்ம வீட்டுக்கு போகலாம் சொட்டம் சரி நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோம் வீடெல்லாம் மொதவே க்ளீன் பண்ணி வச்சுருந்ததால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு கடகடன்னு வந்த உடனே வரும்போதே பூ வெத்தலை அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் மோக்கம் கோயிலுக்கு போகும்போது ஒரு ரெண்டு விளக்கு மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு போயிருந்தேன் எடிட் பண்ணும்போதே பார்த்துட்டே இருக்கேன் இந்த ராஜ அலங்கார தேர்பவனி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நேரில் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மளோட ஃபோனில் இந்தளவுக்கு தான் குவாலிட்டி இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சது கிட்ட எடுத்துருக்கலாம் கூட்டம் அதனால் அதுவும் குழந்த தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு பப்ளிக்கில் ஃபோன் வச்சு யூஸ் பண்ணி ரைட்டு குழந்த தான் எடுத்துகிட்டு வந்தான் வெளியில் வந்ததும் பாருங்கள் கோபுரம் கூட எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கடகடனை முதவே விளக்கு வச்சுட்டு போயிருந்தேன் ஒரு ரெண்டு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு போயிருந்தேன் எப்பயும் நம்ம கோயிலுக்கு போகிறப்ப ஏற்றிட்டு போகணுமேன்ட்டு ஸோ அதுக்கப்புறமா கோயில் வரும்போது வெத்தலை கொஞ்சம் பூ எக்ஸ்ட்ரா எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் கட கட கடன் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் வெத்தலையிலெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அகல் விளக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு இட்டு திரிட்டு அப்புறம் அந்த பெரிய விளக்கு அதுங்க எல்லாத்துலேயுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து கோவிலில் வந்து தம்பிக்கு ஐயர் மாலை போட்டு விட்டாங்க அதையும் வெளியில் மாட்டி விடணும் இங்கே வந்து எப்பயுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கெழம அவங்களுக்கு தெரியும் சா அம்மன் அம்மன் வீட்டில் இருக்க எல்லா அம்மனுக்கும் சமயபுரத்தம்மன் அப்புறம் புன்னைநல்லூர் நல்லூர் மாரியம்மன் ஹஷ்லக்ஷ்மி அவங்க எல்லாருக்குமே ப்ளவுஸ் அப்புறம் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி சீப்பு வளையல் பூ வெத்தலை பாக்கு பழம் வச்சு ஒரு தட்டில் வச்சுடுவேன் அப்புறம் முருகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறதால இந்த ஆறு தீபம் இல்லைன்னா ஆறு வெத்தலை வச்சுட்டு ஒரு தீபம் அப்படி கூட ஏற்றுவேன் இன்றைக்கி ஆறு அகழ்வுகளுக்கு வச்சு ஏற்றினேன் ஒவ்வொரு நாளைக்கு ஆறு விளக்கு அகல் விளக்கு வச்சு ஏற்றுவேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விளக்கை நடுவில் வச்சுட்டு ஆறு வெத்தலை சுற்றி வச்சு அப்படியே ஏற்றுவேன் ஸோ வெத்தலையிலலாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இந்த அகல் விளக்கலையும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி சாமி கும்பிட்டுட்டேன் நாள் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக போச்சு மழை வந்தது தான் யோசிச்சேன்னு நம்ம கோயிலுக்கு போக முடியாது ஏன்னா இங்கே மெட்ரோ போட்டுறதால் ரோடு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கிட்டே வர்றாங்க ஒரு ஒரு ஒவ்வொரு பக்கம் நம்ம அதுவும் இது மாஸ் ஒர்க்கு இதை நம்ம ஒன்றுமே சொல்லவும் முடியாது ஆனால் மெயின் ரோடில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே எப்படியும் நேற்று நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் வீட்லேயும் கோவிலுக்கும் போயிட்டு வந்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு பட் நைட்டே என்னால் வீடியோவை எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியல அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதே போல் கோவிலில் வந்து சஷ்டி கவசம் நல்லபடியாக பாடினேன் பாடிட்டு சாமி கும்பிட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சாமி பாட்டு பாடுறதுக்கு அது உங்களுக்கு கேட்க கஷ்டமாக இருக்குமா நல்லா இருக்குமா அது எனக்கு தெரியாது பட் நான் சாமிக்கிட்ட அதே போல் சாமி பாட்டு பாடி கும்பிட்டு பழகிட்டேன் அது சின்னதுலேருந்து இப்போ என் பையனுமே அதை தான் ஃபாலோ பண்ணுறான் அவனும் கியூவில் நிற்கும்போது அவன் சின்ன என்னோடய வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நான் சஷ்டி கவசம் பாடி 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 பழகிட்டேன் அவனோட பழைய வீடியோ ஒன்று இருக்கும் அப்படியே மழலையில் கவசம் பாடுவான் முடிஞ்ச அது இதில் போட்டிருக்கேனான்னு தெரியல வேணாம் அப்லோட் கூட பண்ணுறேன் ஸோ ஏன் இதை சொல்ல வரேன்னா இப்போ எனக்கு இந்த மாதிரி நை நைன்னு பேசுகிறத விட ஏதாவது திருநாமங்கள் படிச்சிடலாம் பாடலான்னு தோணும் எனக்கு ஆனால் அதுக்கு காப்பிரைட்ஸ் வருது நான் இன்னும் டெக்னிக்கலி நான் இன்னும் யூடியூப்பில் ஸ்ட்ராங் இல்லை சும்மா என்ன பண்ணுறனோ அதை தானே நான் அப்ளே அப்படியே அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதனால் அதெல்லாம் எனக்கு சரி பண்ண தெரில போக போக பார்த்துக்கலாம் இட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்